இன்னைக்கு நாம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க போறோம். டிப்ஸ் நம்பர் 1, தண்ணி பாட்டில்ல மேப்பாட்டை கட் பண்ணி எடுத்துங்க. அதை நான் ஒரு பாட்டில் மேலே வச்சு செலோடேப்பை ஒட்டியிருக்கேன். ஏன்னா ஒரு கையால் வீடியோ எடுக்கிறதுனால அது கீழே உழுந்துருமேனு செலோடேப்பை ஒட்டியிருக்கேன். செலோடேப்பை ஒட்டாமையும் நம்ம கையால் பிடிச்சிக்கலாம். அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம சபினா பவுட்ரை அதெல்லாம் கீழே கொட்டாமல் கொட்டி வச்சுக்கலாம். இதை நம்ம கொட்டியாச்சு பாட்டிலில். இந்த பாட்டிலில் பீதாம்பரி பவுட்ரை கொட்டி வச்சுருக்கேன். இதில் சபினா பவுட்ரை கொட்டி வச்சுருக்கேன். நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இதே மாதிரி கொட்டி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணாக்கா மிச்சமாக உள்ள பவுட்ரு வேஸ்ட் ஆகாது. இது மட்டுமல்ல, பாத்திரம் கழுவுற லிக்விடையும் தண்ணி கலந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி மூய மூடிய சின்ன தொலையாக விட்டு வச்சிங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 2, நம்ம மிக்சி ஜாரில் ஏதாவது பொடி பண்ணோம்னாக்கா மூடியிலேயே கொஞ்சம் அப்பிக்கும். அதுக்கு பதிலாக நம்ம பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அப்புறமா மூடியை போட்டு நம்ம பொடி பண்ணி அரைச்சோம்னு சொன்னாக்கா அந்த பொடி மூடியில் ஒட்டாது. நம்ம பொடி பண்ணியாச்சு பாருங்கள், மூடிலையும் ஒட்டலை. இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3, ஒரு மிக்சி ஜாரில் தேவையான அளவு மிளகும் அதுக்கேற்ற உப்பும் போட்டு ஒன்றா சேர்த்து பொடி பண்ணிங்க. நம்ம ஆஃப் ஆயிலுக்கு தனித்தனியாக மிளகு தனியாக உப்பு தனியாக நம்ம போடுவோம். இது ஒன்றாவே நம்ம சேர்த்து பொடி பண்ணி வச்சுருந்தாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாட்டிலில் கொட்டும் பொழுது வாய் சின்னதாக இருந்தால் இந்த ஜெவத்தால் பையை குறுன மாதிரி மடித்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இறங்கலைன்னாக்கா ஒரு கம்பியால் நம்ம குத்தி விட்டோம்னாக்கா இறங்கிடும், இதுவும் கீழே சிந்தாது. பாட்டிலில் கொட்டியாச்சு, மூடியை நல்லா ஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஆஃப் ஆயில் மேலே தூவுறதுக்கு வசதியாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 4, நம்ம ஒர்க்கு சுடிதார் சாரீலாம் நம்ம கையால் அலசினோம்னாக்கா வாசனைக்கு கம்ஃபர்ட் ஊற்றுவோம், அது அதிகமாக போகும். அதுக்கு பதிலாக ஸ்ப்ரே பண்ணுற பாட்டிலில் கம்ஃபர்ட்டை ஊற்றி தண்ணியை கலந்து வச்சிங்க. நம்ம துணி துவைச்ச பிறகு தண்ணி வடிஞ்ச பிறகு இதை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா வாசனை அதிகமாக இருக்கும், கம்ஃபர்ட்டும் நம்மளுக்கு கம்மியாக செலவாகும். இதை விண்டோ ஸ்க்ரீன் மேலேயும் பாத்ரூமுக்கும் ரூமுக்கும் நம்ம ரூம் ஸ்ப்ரேவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குளிக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 5, இது காலி பவுடர் டப்பாவை சுத்தம் பண்ணி நம்ம மைதாவை கொட்டி வச்சுருக்கேன். இதில் சப்பாத்தியாக இருந்தாலும் நம்ம பரோட்டாவாக இருந்தாலும் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு இதுக்கு நம்ம மாவு போடுவோம். எண்ணெய் கையோடு மாவு போடும் பொழுது இந்த மாவு கையிலேயே ஒட்டிக்கும், அது ஒட்டாமல் இருக்க இந்த பவுடர் டப்பாவில் கொட்டி ஃப்ரெஷ் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 6, ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஷாம்பை பிரித்து ஊற்றுங்க. அதில் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா குளிக்கி அது எறும்பு மேலே அடிச்சிங்கனாக்கா எறும்பெல்லாம் செத்துடும். இன்னொரு டிப்ஸ் என்னன்னு சொன்னாக்கா, இது ஷாம்புக்கு பதிலாக மண்ணெண்ணையும் ஊற்றி நம்ம நல்லா ஃப்ரெஷ் பண்ணினீங்கனாக்கா எறும்பு செத்துடும். எறும்பு மட்டும் இல்லைங்க, நம்ம மண்ணெண்ணைக்கு கரையான் இருந்தாலும் கரையானும் செத்துடும். இந்த ரெண்டு டிப்ஸில் எது வேணாலும் செஞ்சு பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7, நம்ம வீட்டில் ஒன்றுக்கு ரெண்டு காலண்டர் இருந்தால் ஒன்று பிப்போம், ஒன்று பிக்காமல் விட்டுருப்போம். அதை வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாமல் இந்த கம்பியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கம்பியை எடுத்துகிட்டு அந்த அட்டையில் பின்பக்கமாக மாட்டி விட்டுடுங்க. இதை நம்ம கிச்சனில் மாட்டி வச்சுருந்தோம்னாக்கா ஏதாவது சரியாக போன சாமானோ ஏதோ குறிப்பு எழுதுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 8, இந்த பீரோ தட்டில் நம்ம ஃபுல்லாக புடவையை அடக்கியாச்சு. இதுக்கு மேலேயே நம்ம இன்னும் ரெண்டு புடவை வைக்கலாம். இதேமாரி மெலிசான புடவை நம்ம வைக்கும் பொழுது சுருக்கம் கொடுக்கும், அது சுருங்காமல் இருக்க ஒரு அட்டை மேலே இந்த புடவையை வச்சு காலண்டர் அட்டை மேலே இன்னொரு காலண்டர் அட்டையை மேலே வைங்க. வச்சுட்டு அந்த புடவை மேலே ஒரு கையை அழுத்திக்கிட்டு இந்த அட்டையை நம்ம சொருவிட்டு நல்லா அழுத்தமாக உள்ள இடத்துல கொஞ்சமாக உள்ள இடத்துலையும் நம்ம புடவையை சுருக்கம் இல்லாமல் நம்ம வைக்கலாம். இந்த அட்டையை எடுத்துருங்க. அதேமாரி நடுவில் உள்ள புடவையை நம்ம மெலிசான புடவையெல்லாம் எடுக்கும் பொழுது அது மேலே உள்ள புடவை சுருக்கம் கொடுக்கும். நம்ம இதேமாரி புடவை அடுக்கும் பொழுது 10 புடவைக்கு 15 புடவையில் நம்ம அடுக்கலாம். இப்போ ஏதாவது நடுவாக்க புடவை எடுக்கணுமா இருந்தால் எந்த இடத்துல எடுக்கணுமோ அந்த இடத்துல அட்டையை சொருவிட்டு புடவையை எடுங்க, சுருங்காமல் வரும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 9, சுடுதண்ணி ஃப்ளாஸ்கில் நம்ம டீ அடிக்கடி ஊற்றி வச்சுருந்தோம்னாக்கா ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் வராமல் இருக்க
இதே மாதிரி இந்த காலண்டரு தாளையோ இல்லை பேப்பர் ஏதாவது இருந்தாலும் சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டு அதில் தண்ணி ஊற்றி நைட்டு ஊற வச்சுருங்க. காலையில் எப்போதும் போல் வாஷ் பண்ணினீங்கனாக்கா அந்த ஸ்மெல் வராது. இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 10, நம்ம புளி ஊற வைக்க மறந்துட்டாக்கா அந்த புளியில் சுடுத்தனியும் கொஞ்சம் உப்பும் போட்டு ஊற வைங்க, சீக்கிரமாக ஊறிடும், கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.